முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரும் விராலிமலை சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான விஜயபாஸ்கருக்கு சொந்தமான புதுக்கோட்டை அருகே உள்ள திருவேங்கை வாசல் கல்குவாரியில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தி வரக்கூடிய நிலையில் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் தகவலுடன் செய்தியாளர் ஷேக் முகமது இணைகிறார். ஷேக், விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். கால அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் விஜயபாஸ்கர். இவர் 8 காலம் அதிமுக அரசில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். இவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் கடந்த 2017 ஆண்டில் குட்கா ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பணப்பட்டுவாடா உள்ளிட்ட பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக கடந்த 2017 ஆண்டு அவருக்கு சொந்தமான வீடு, அவருக்கு ஆதரவாளர்கள் வீடுகளில் சிபிஐ அதிகாரிகள், அமலாக்கத்துறையினர், வருமான வரித்துறையினர், மத்திய பொதுப்பணித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அதிலேயே பல்வேறு முறைகேடுகளில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் ஈடுபட்டது தெரிய வந்தது. தற்போது அந்த வழக்கானது நிலுவையில் உள்ளது. இதற்கிடையில் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழக முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக அப்போதைய எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு எழுந்தனர். குறிப்பாக கொரோனா உள்ளிட்ட காலகட்டத்தில் மருத்துவ உபகரணங்கள் உள்ளிட்ட பொருட்களை அதிக விலை கொடுத்து வாங்குவது உள்ளிட்டவற்றை வாங்கி அதிகமாக வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துள்ளார் என்று குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அவர் மீதும், அதாவது முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரின் மீதும், அவரது மனைவி ரம்யாவின் மீதும் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதாவது வருமானத்தை விட 27 கோடி ரூபாய் வரை அதிகமாக சொத்து சேர்த்து உள்ளதாக முதற்கட்டமாக வழக்கு பதிவு செய்து புதுக்கோட்டை டிஎஸ்பி இமயவர்மன் தலைமையிலான போலீசார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மொத்தம் 29 இடங்களில் காலை 6 முதல் சுமார் 5 நேரத்தையும் தாண்டி இந்த சோதனையானது நடைபெற்று வருகின்றது. புதுக்கோட்டை மாவட்டம் மட்டுமின்றி சென்னை, கோவை, திருச்சி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களிலும் மொத்தம் 43 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் இன்று காலை முதல் அதிரடியாக சோதனை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக புதுக்கோட்டை இழுப்பூர் சௌராஷ்டிரா தெருவில் உள்ள விஜயபாஸ்கரின் வீடு மற்றும் அதை சுற்று வட்டார பகுதியில் உள்ள அவரது ஆதரவாளர்கள் வீடு, அவர் மற்றும் அவரது சகோதரருக்கு சொந்தமான இழுப்பூர் மேட்டுச்சாலையில் உள்ள மதத்ரசா என்ற கல்வி நிறுவனம், அதாவது 14 கல்வி நிறுவனங்கள் அடங்கிய இந்த நிறுவனங்களிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் காலை முதல் அதிரடியாக சோதனை செய்து வருகின்றனர். குறிப்பாக நாம இப்ப திருவேங்க வாசலில் உள்ள அமைச்சர் விஜயபாஸ்கர், முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் சொந்தமான கல்குவாரியில் இருக்கும் இந்த கல்குவாரியில் ஏற்கனவே 2017 ஆண்டு மத்திய பொதுப்பணித்துறை நடத்திய ஆயுளையே அரசு அனுமதிக்கப்பட்ட அளவை விட 100 அதிகமாக கற்கள் வெட்டி எடுக்கப்பட்டு கனிம நிலத்தை கொள்ளையடித்துள்ளார். அதனால் இது அது கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இதற்கான அபராத தொகையும் வசூலிக்கும்படி அவர்கள் கூறியிருந்தனர். தற்போது இந்த இடத்திலேயும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார், 10 மேற்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அதிரடியாக காலை முதல் சோதனை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக வருகை பதிவேடு, அந்த வாகனங்கள் எந்த எத்தனை வாகனங்கள் ஒரு நாளைக்கு சென்று வருகின்றது உள்ளிட்ட பல்வேறு கணக்கு வழக்குகளையும் பார்த்து வருகின்றனர். இதனால் இந்த பகுதியில் போலீசாரும் அதிக அளவு குவித்து வைக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் புதுக்கோட்டை நகரப்பகுதியில் உள்ள விஜயபாஸ்கர் ஆதரவாக செயல்பட்ட முன்னாள் நகர்மன்ற துணைத் தலைவர் சேட் என்ற அப்துல் ரஹ்மான், அதிமுகவின் நகர செயலாளர் பாஸ்கர், அவரது சகோதரர் பாபு மற்றும் அவரது பி, அதாவது உதவியாளராக செயல்பட்ட முன்னாள் அமைச்சருக்கு விஜயபாஸ்கருக்கு உதவியாளராக செயல்பட்ட நரிமேடில் உள்ள அன்பானந்தம் என்ற உதவியாளரின் வீட்டிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை மேற்கொண்டனர். தற்போது அவரது உதவியாளராக இருந்த அன்பானந்தத்தை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தனியிடத்தில் விசாரணை செய்ய அவரது வீட்டிலிருந்து அழைத்துச் சென்றுள்ளனர். குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் மொத்தம் 29 இடங்களில் இந்த சோதனையானது காலை 6 முதல் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. சென்னையிலும் உள்ள அவரது வீட்டிலும் தொடர்ந்து சோதனை நடைபெற்று வருகிறது. அவர் மற்றும் அவரது மனைவியிடமும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தொடர்ந்து விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்தவர்கள் மீது தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்த நிலையில் முக்கிய அமைச்சராக பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டது, பல்வேறு குற்ற அதாவது வழக்குகள் ஏற்கனவே உள்ள நிலையில் அவர் மீது எப்போது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொதுமக்கள் எதிர்பார்த்திருந்த நிலையில் தற்போது இந்த சோதனையானது, லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையானது அதிரடியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. தமிழகம் முழுவதும் 6 மாவட்டங்களில் 43 இடங்களில் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் 29 இடங்களில் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் டிஎஸ்பி கவிவர்மன் தலைமையிலான 100 மேற்பட்ட போலீசார் அதிகாலை முதல் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சோதனை நிறைவிலேயே அங்கு என்னென்ன மாதிரியான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது, ஏற்கனவே முதல் தகவல் அறிக்கையில் வருமானத்தை விட 27 கோடி ரூபாய் வரை, அதாவது அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள், பல்வேறு பங்கீடுகள், பாலிசிகள் உள்ளிட்டவர்கள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும், அது வருமானத்துக்கு விட அதிகமாக 27 கோடி ரூபாய், 2016 முதல் மார்ச் மாதம் 2021 வரை அதிகமாக சொத்து சேர்த்துள்ளதாக முதல் கட்டமாக வழக்கு பதிவு செய்துள்ளனர். அந்த வழக்கின் அடிப்படையிலேயே இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தற்போது தொடர்ந்து சோதனை நடத்தி வருகின்றனர். இதனால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பு, இந்த சோதனையானது பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இழுப்பூரில் உள்ள வீட்டு அருகே அவர் ஆதரவாளரும் குவிந்து வருவதால் போலீசாரும் பாதுகாப்பு பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ஷேக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.